டாக்டர், எங்கள் கிட்டுக்கு வந்து அடிக்கடி சளி பிடிக்கிறது, ஃபீவர் வருது, இது எஸ்பெஷலி கோல்ட் கிளைமேட் ஆகும்போது இது அதிகமாக ஆகுது, இதுக்கு என்ன பண்ணலான்னு நிறைய பேரண்ட்ஸ்கிட்ட கேட்டுட்டு தான் இருப்பாங்க. இதுக்கு அஞ்சு அஞ்சு பாயிண்ட் சொல்கிறேன், இது மட்டும் பண்ணால் போதும் உங்கள் கிட்டுக்கு இந்த மாதிரி அடிக்கடி சளி பிடிக்கிறதெல்லாம் நின்றுரும். பாயிண்ட் நம்பர் ஒன், அயன் டெஃபிஷியன்சி. நிறைய கிட்ஸுக்கு வந்து நமக்கு தெரியாமல் அயன் டெஃபிஷியன்சி இருக்கும். ஸோ அதுக்கு தேவையான அயன் ரிச் டயட் நிறைய சாப்பிடணும். மோஸ்ட்லி அவங்க கிட்ஸுக்கு அது பிடிக்காது. கீரை எல்லாம் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிக்காது. ஸோ அயன் சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கணும்னா கூட கொடுத்துக்கோங்க, அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாயிண்ட் நம்பர் டூ, வைட்டமின் டி டெஃபிஷியன்சி. வைட்டமின் டி டெஃபிஷியன்சி இஸ் அ வெரி காமன் திங் தட் யூ ஆர் ஃபேஸிங் நவ டேஸ். கண்டிப்பாக வைட்டமின் சப்ளிமெண்ட்ஸ் கொடுத்தே ஆகணும். பாயிண்ட் நம்பர் த்ரீ, வேர்ம்ஸ் மெடிசின். இது ரெகுலராக வேர்ம்ஸ் மெடிசின் கொடுத்துட்டே இருக்கணும். லெஸ் தென் ஃபைவ் இயர் இருக்கிற கிட்ஸுக்கு வந்து 6 monthly once 2 doses 2 weeks அப்பார்ட் வேர்ம்ஸ் மெடிசின் கொடுத்துருக்கணும். இது வச்சுட்டு இந்த அடிக்கடி சளி பிடிக்கிறது கொஞ்சம் கம்மியாகும். பாயிண்ட் நம்பர் ஃபோர், இன்ஃப்ளூயன்சா வேக்சின். இயர்லி ஒன்ஸ் இன்ஃப்ளூயன்சா வேக்சின் டில் 8 years ஆஃப் ஏஜ் ரொம்ப முக்கியம். இது வச்சுட்டு இந்த சீசனல் இன்ஃப்ளூயன்சா, ஸ்வைன் ஃப்ளூ, H1N1 இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாங்க. பாயிண்ட் நம்பர் ஃபைவ், இம்யூனிட்டி பூஸ்டிங் ஃபுட், எஸ்பெஷலி வைட்டமின் ஏ, சி, இ ரிச் ஃபுட் அண்ட் ஜிங்க் ரிச் டயட், இதெல்லாம் நம்ம சாப்பிட்டா கொடுத்தாலே பேபிக்கு வந்து அடிக்கடி சளி பிடிக்கிறது கொஞ்சம் கம்மியாகும். இந்த அஞ்சு பாயிண்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இதோட ரிசல்ட் தெரியும். ரிசல்ட்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஹாப்பி பேரண்டிங்.